காரை விட்டு ஃப்ரை பண்ணுறது வந்து நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட் வந்து ஒரு 6 முட்டை வந்து எக் வந்து போட்டிருக்கேன் நான். இதை வந்து அவிச்சு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. இதுக்கு வந்து தேவையான அளவு மேலே இருக்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்கணும். வேக வச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணுறது பண்ணணும். இப்போ வந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு முட்டை. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அந்த மேல் தோல் எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து ரொம்ப எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக விட்டுக்கிட்டால் போதும். அதில் வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூனு, கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இது ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் நல்லா வரப்படணும். அந்த மிளகாத்தூள் ரெடி வந்து கொஞ்சம் போற வரைக்கும் இதை நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து தீயே இருக்கக்கூடாது, ஃபுல்லாகவே சிம்லேயே வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் வந்த உடனே அதுக்கப்புறமா எக் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு அந்த காரம்லாம் வந்து கொஞ்சம் உள்ள போகும். ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது, லைட்டாக கீழே இந்த கட் பண்ணுற மாதிரி பண்ணி போட்டால் அது அந்த காரம் வந்து விழுந்து போகும். தொட்டிடும் காரத்துக்கு நமக்கு கொஞ்சம் லைட்டா எல்லாம் முட்டை மேலையும் கொஞ்சமா எண்ணெய் விட்டுருவோம். இப்போ இது கொஞ்சம் சிம்ல வச்சிட்டிங்கன்னா இது ஃபுல்லா ஆரம்பத்துல இருந்து முடிய வரைக்கும் கொஞ்சம் சிம்ல இருந்தாலே சிம்லயே வச்சு சிம்லயே நிறுத்திடணும். ஃபுல் டீ எல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப இதுவாகிடும், தீஞ்சு போயிடும். ஸோ முக்கியமானது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டவ் வந்து சிம்லேயே இருக்கும். அப்படியே இதை வச்சுட்டு சிம்மில் விட்டிங்கன்னா அந்த காரம் எண்ணெய் கொஞ்சம் கலந்து இந்த முட்டை வந்து கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, அது நல்லா ஃப்ரை ஆகி வந்து இப்போ 10 மினிட்ஸ் விட்டதில் நல்லா பாருங்க, இங்கே இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வந்துருக்கு பாருங்க.
ரொம்ப அதாவது எலுமிச்சை சாதம், புளி சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். வச்சு சாப்பிட்டு குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஐட்டம் தான். ட்ரை பண்ணி பாருங்கள்.